நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முந்தைய வீடியோ பகுதி ஐந்தில் 5.1 ஆம்ப்ளிஃபையர் செய்வதற்கு தேவையான பொருட்களை வாங்கினோம். இன்று இந்த வீடியோ பகுதி ஆறில் வாங்கிய பொருட்களை வைத்து அசம்பிள் செய்ய தொடங்குவோம். அதனால் நண்பர்களே, இன்றைக்கான வீடியோவில் ஆரம்பிப்போம். முதல்ல வாங்கின பொருளை கேபினெட்டில் வச்சு பாருங்கள். ப்ரீபோர்டுக்குன்ட்டு ஒரு செக்ஷன் ஒதுக்கிடுங்க, பவர் ஆம்புக்குன்ட்டு ஒரு செக்ஷன் ஒதுக்கிடுங்க, அதே மாதிரி பவர் சப்ளைக்குன்ட்டு ஒரு பக்கத்தை ஒதுக்கிடுங்க. இந்த மாதிரி ஒதுக்கினதுக்கப்புறம் கரெக்டாக வச்சு பாருங்கள். போர்டுகளெல்லாம் இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும்னு உங்களுக்கே தோணும். நீட்டாக அலைன்மெண்ட் பண்ணிக்கங்க. நான் இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீபோர்டெல்லாம் ஒரு பக்கத்தில் வச்சுருக்கேன், பவர் செக்ஷனுக்கு ஒரு பகுதியை ஒதுக்கியிருக்கேன், அதே மாதிரி பவர் ஆம்புக்கும் ஒரு பக்கத்தை ஒதுக்கியிருக்கேன், கூலர் ஃபேன் செக்ஷனுக்கு பவர் சப்ளைக்கு ஒரு பக்கத்தை ஒதுக்கியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயிட் பென்சிலை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. எந்தெந்த இடத்துலலாம் ஹோல்ஸ் தேவைப்படுதோ அந்தந்த இடத்துலலாம் மார்க் பண்ணிக்கோங்க. ப்ரீ போர்டை பொறுத்தளவுக்கு ஒரு போர்டில் 4 ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா ஏதோ 2 பக்கம் மட்டும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க, போதுமான அளவாக இருக்கும். இந்த பக் கன்வெர்ட்டருக்கும் ஹோல்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ஹோல்ஸ் எல்லாமே 1.5 mmலேருந்து 2 mm ட்ரில் பிட் வச்சு போட்டுக்கோங்க. பவர் செக்ஷனுக்கு பவர் ஆன் போர்டு உங்களுக்கு எந்த பகுதியில் வைக்கணுமோ அந்த பகுதியை கரெக்டாக பார்த்து ஹீட் சிங்கில் ஹோல்ஸ் போட்டு ட்ரில் பண்ணி இந்த மாதிரி ஸ்டாண்டிங் டைப்பில் வச்சுக்கோங்க. எப்போவும் ஹீட் சிங்க் ஸ்டாண்டிங் டைப்பில் தான் இருக்கணும். ஸ்டாண்டிங் டைப்பில் இருந்தால் தான் ஏர் சர்க்குலேஷன் இந்த ஹீட் சிங்கோட ஒத்து போகும். அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்மருக்கும் அதே மாதிரி எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும்னு வச்சு பார்த்துட்டு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. மார்க் பண்ணி 1.5 mm போட்டால் போதுமான அளவாக இருக்கும், அதுக்கு மேலேயும் போக வேண்டாம். அதனால் நண்பர்களே, இப்போ உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ஹோல்ஸ் போடணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். கேபினெட்டில் தேவையான அளவுக்கு ஹோல்ஸ் போட்ட பின்பு நம்ம வாங்கின பொருட்களில் எந்தெந்த பொருளெல்லாம் சால்டரிங் வைக்கணுமோ அந்தந்த பொருளெல்லாம் தனியாக ஒதுக்கி வச்சுருங்க. ஒதுக்கி வச்சுட்டு சால்டரிங் ராடை ஆன் பண்ணிக்கோங்க. சுவிட்ச் போட்டு இந்த சால்டரிங் ராடு ஃபுல்லாக ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு மேக்ஸிமம் 5 நிமிஷம் விட்டுருங்க. ஆன் பண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் எல்லா போர்டுக்கும் நம்ம கரெக்டாக ப்ரீ சால்டரிங் அப்படிங்கிற மெத்தடில் ப்ரீ சால்டர் பண்ணணும். இந்த மாதிரி டயோட்லலாம் பார்த்தீங்கன்னா சால்டர் பண்ணாமல் தான் வரும். இந்த இடத்துல நம்ம சால்டரிங் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் சால்டரிங் லெட்டு ஒட்டாது. அதாவது உங்களுக்கு இன்னும் புரியிற மாதிரி காமிக்கணும்னா இந்த சால்டரிங் லெட்டு இதில் வந்து ஒட்டாது, புதுசாக நீங்கள் வாங்கும் பொழுது ஒட்டாது. அதனால் இந்த மாதிரி எமர் ஷீட் எடுத்து நல்லா இந்த கம்பியிலலாம் தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக நீட்டாக தேய்ச்சதுக்கப்புறம் சால்டரிங் பேஸ்ட்டில் ஒரு டைம் இப்படி டிப் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நீங்கள் சால்டரிங் பண்ணுங்கள், ஈஸியாக சால்டர் ஆயிரும். அடுத்து ஒயர் ஒட்டும் போதெல்லாம், ஒயர் ஒட்ட வைக்கும் பொழுதெல்லாம், சால்டர் பண்ணும் பொழுதெல்லாம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக ஒயரை இதில் ஒட்ட வைக்க முடியாது. இந்த மாதிரி சால்டரிங் ஒரு டைம் பண்ணதுக்கப்புறம் தான் ஒயர் ஒட்ட வைக்க முடியும். 5 நிமிஷம் கழித்து சால்டரிங் ராட் நல்லா ஹீட்டாக இருக்கும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் வச்சதை சால்டர் பண்ணணும். லைட்டாக டச் பண்ணாலே சால்டர் ஆயிரும். இந்த மாதிரி சால்டர் பண்ணதுக்கப்புறம் முதல் எல்லாத்தையும் சால்டர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கரெக்டாக கிரிப்பு கிடைக்கிற மாதிரி சால்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நான் எல்லாமே பண்ணிட்டேன், எல்லாத்துக்கும் பண்ணிட்டேன், இது எல்லாத்துக்கும் சால்டர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி லைட்டாக பேஸ்ட்டில் டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த லெட்டு வச்சு சால்டர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த பொருட்களெல்லாம் ஒவ்வொன்றா ஃபிக்ஸ் பண்ணணும். அதனால் நம்ம கேபினெட்டோட பேக் சைட்லேருந்து ஆரம்பிப்போம். எப்பவும் பேக் சைட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். 4 ஸ்பீக்கர் சாக்கெட்டும் கனெக்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி மெயின்ஸ் கார்டோட புஸ்ஸு கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல மெயின்ஸ் கார்டு புஸ்ஸு வரும், இது வந்து ஃபியூஸ் வரும். இங்கே 2 ஃபேன் மாட்டிடுங்க, கிரில்லோடு போட்டு மாட்டிடுங்க. அதே மாதிரி ஆர்சிஏ சாக்கெட்டுக்கு மாட்டிடுங்க. இந்த எல்லாத்தையும் மாட்டிடுங்க. மாட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம கேபினெட்டோட பேக் சைடில் தேவைப்படுற பொருள் எல்லாத்தையும் மாட்டியாச்சு. ஆர்சிஏ சாக்கெட்லேருந்து ஸ்பீக்கர் சாக்கெட் வரைக்கும் மாட்டியாச்சு.
நம்ம யூஸ் பண்ணுற ஆம்ப்ளிஃபையர் கேபினட்டில் ரெண்டு ஃபேன் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. இதில் நம்ம ரெண்டு ஃபேனும் ஏர் அவுட்டு தான் பண்ணியிருக்கோம், உள்ளே இருக்க ஏரை வெளியில் கொண்டு வர மாதிரி தான் பண்ணியிருக்கோம். சிபியூலலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கூலர் ஃபேன் பயன்படுத்தியிருப்பாங்க, ஒன்று பவர் செக்ஷனில் பயன்படுத்தியிருப்பாங்க, இன்னொன்று மதர் போர்டில் பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த ரெண்டுலேயுமே ஹீட் ஆகும், இந்த ஹீட்டை வெளியில் கொண்டு வரக்கு தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஆம்ப்ளிஃபையர்லேயும் பயன்படுத்தியிருக்கோம். நம்ம கேபினெட்டை பொறுத்தளவுக்கு வென்டிலேஷன் அப்படிங்கிறது இருக்குது, கேபினட்டோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வென்டிலேஷன் கேப் இருக்குது. அந்த வென்டிலேஷன் வழியாக இந்த ரெண்டு கூலர் ஃபேன் அப்படியே ஏரை சக் பண்ணும், சக் பண்ணி உள்ளே இருக்க ஹீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் கொண்டு வந்துடும். இதுதான் இந்த கூலர் ஃபேனோட பயன். அதனால் நம்ம எப்போவுமே ஏர் வெளியில் வர மாதிரி தான் பயன்படுத்தணும். அதனால் நண்பர்களே, அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த நாலு பாட்டம் புசையும் கேபினட்டோட நாலு சைட்லேயும் மாட்டிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பாட்டம் புஸ், இது மாதிரி ஒயிட் கலர் கிடைக்கும். இந்த பிளாக் கலர் பாட்டம் புஸ் இந்த மாதிரி பேக்கெட்டில் மட்டும்தான் வரும், இந்த மாதிரி 5.1 பேக்கெட்டில் மட்டும்தான் வரும். ஒயிட் கலர் தான் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் தனித்தனியாக இந்த மாதிரி பொருள் வாங்கினீங்கன்னா, பாட்டம் புஸ் வாங்கினீங்கன்னா ஒயிட் கலரில் தான் கிடைக்கும், பிளாக் கலர் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி பிளாக் கலர் பாட்டம் புஸ் வேணும்னா இந்த மாதிரி 5.1 ஸ்க்ரூ பாக்கெட்டில் வாங்கிக்கோங்க. அதனால் நண்பர்களே, இது வந்து பிளாக் கலர், ஒயிட் கலர் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம், ஒயிட் கலர் பாட்டம் புஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஒயிட் கலர் போட்டால் நீங்கள் எல்இடி ஃபிக்ஸ் பண்ணால் சூப்பராக தெரியும். இந்த நாலு சைடு ஹோல்ஸ் போட்டிருக்கோம் பாட்டம் புஸ்க்காக, அது பக்கத்துலேயே எல்இடி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி, 3mm எல்இடி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்னொரு ஹோல்ஸ் போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும், பாட்டம் புஸில் லைட் எரியும். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக ஃப்ரண்ட் பேனலை நம்ம மாட்டணும். ஃப்ரண்ட் பேனலை மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த செலக்டர் சுவிட்சை மாட்டணும். செலக்டர் சுவிட்சை மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணிக்கணும், செலக்டர் சுவிட்ச் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு. ஒரு சில செலக்டர் சுவிட்சு ஒரு சில சேனல் ஒர்க் ஆகாது. இந்த செலக்டர் சுவிட்சு பார்த்திங்கன்னா நம்ம 5.1 யூஸ் பண்ணுறோம். இதில் 18 பின்னு கொண்ட சுவிட்சு. இது பார்த்திங்கன்னா ஆக்ஸ் செலெக்ஷன், ஆக்ஸ் 1 ஆக்ஸ் 2 செலெக்ஷனுக்கு பயன்படுத்துகிறோம். இது ஆக்ஸ் யூஎஸ்பி செலெக்ஷனுக்கு நம்ம பவர் ஆன் ஆஃப்க்கும் சேர்த்து பயன்படுத்துகிறோம். அதாவது யூஎஸ்பி பவர் ஆன் ஆஃப்க்கும் இந்த இதை நம்ம சேர்த்து பயன்படுத்துகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 6 சேனல் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். 2 இன்புட் கொடுத்து 1 அவுட்புட் எடுத்துக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி 2 இன்புட் கொடுத்து 1 அவுட்புட் எடுத்துக்கலாம். இதுலேயும் 2 இன்புட் கொடுத்து 1 அவுட்புட் எடுத்துக்கலாம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 4 சேனல், இது 6 சேனல். இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதை வந்து நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த செலக்டர் பின் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம கண்டக்டிவிட்டி மோடில் போட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்க முடியும். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் 4 அவுட்புட் எடுத்துக்க முடியும். இது ஒரு அவுட்புட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு அவுட்புட், இது ஒரு அவுட்புட், அடுத்ததாக இது ஒரு அவுட்புட், இது ஒரு அவுட்புட், சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நடுவில் இருக்கிறது ரெண்டுமே அவுட்புட், இந்த நடுவில் இருக்கிற ரெண்டுமே அவுட்புட். இந்த ஃபஸ்ட் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்புட், இது லெஃப்ட் இது ரைட்டு, சரிங்களா. அதே மாதிரி இது ஒரு லெஃப்ட் இது ஒரு ரைட்டு, இது ஒரு லெஃப்ட் இது ஒரு ரைட்டு, இது ஒரு லெஃப்ட் இது ஒரு ரைட். இப்போ ஸ்விட்ச் ஆன் இப்படி உள்ள தள்ளி இருக்கும்போது இந்த ரெண்டு பின்னுக்கும் கனெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு பின்னுக்கும் கனெக்ஷன் இருக்கும், இந்த ரெண்டு பின்னுக்கும் கனெக்ஷன் இருக்கும், இந்த ரெண்டு பின்னுக்கும் கனெக்ஷன் இருக்கும். இப்போ சுவிட்ச் வெளியில் இருக்கும் பொழுது இந்த ரெண்டு பின்னுக்கும் கனெக்ஷன் இருக்கும், இந்த ரெண்டு பின்னுக்கும் கனெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு பின்னுக்கும் கனெக்ஷன் இருக்கும், இந்த ரெண்டு பின்னுக்கும் கனெக்ஷன் இருக்கும், சரிங்களா. டோட்டலாக 2 இன்புட் கொடுத்து 1 அவுட்புட் எடுத்துக்கிற மாதிரி, சரிங்களா. இந்த 3 பின் இருக்கும், நீங்கள் இப்படி கணக்கு வச்சுக்கோங்க, 1, 2, 3. இந்த 3ல 2வது பின் அவுட்புட்டு, 1வது பின்னும் 3வது பின்னும் இன்புட்டு, இது வேறு இன்புட் இது வேறு இன்புட். இப்படி உள்ளே தள்ளினீங்கன்னா இந்த இன்புட்டோட அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும், வெளியில் தள்ளிட்டீங்கன்னா இந்த இன்புட்டோட அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த 18 பின் சுவிட்சை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக 2 சேனல் பயன்படுத்திக்கிற மாதிரி வரும், 1, 2, 3. இதில் 1, 2 இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1, 2. டோட்டலாக இதில் வந்து 6 சேனல் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு 3 பின் ஒரு சேனலுக்கு, 2வது 3 பின் ஒரு சேனலுக்கு, 3வது சேனலுக்கு. இந்த மாதிரி ஃப்ரண்ட் ரைட் சப்வூஃபர் சென்டர் ரியர் லெஃப்ட் ரியர் ரைட் இந்த மாதிரி தான் இருக்கும் 5.1 கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இதில் 2 இன்புட்டில் 1 இன்புட் நம்ம 5.1 இன்புட் கொடுப்போம், அதாவது ஆர்சிஏ சாக்கெட்லேருந்து வர பின்ன நம்ம இங்கே கொடுப்போம். 2வது இன்புட் ப்ரோலாஜிக்கோட அவுட்புட்டை நம்ம ஒவ்வொரு சேனலாக இங்கே நம்ம கொடுக்க போகிறோம், சரிங்களா. டோட்டலாக இது வந்து ப்ரோலாஜிக்கையும் அவுட்புட்லேருந்து வரக்கூடிய 5.1 கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ உங்களுக்கு செலக்டர் சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்.
அடுத்ததாக நம்ம இப்போ எப்படி இதை டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா கண்டக்டிவிட்டி மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும் மல்டிமீட்டரில். இங்கே எல்லாத்துக்கும் தெரியும் அந்த பசர் சவுண்டு வரும். பசர் சவுண்டு வரதை வச்சுட்டு இங்கே நீங்கள் இப்படி டச் பண்ணிங்கன்னா பசர் சவுண்டு வரும் மல்டிமீட்டரில். அந்த ஆப்ஷனை வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். இதில் இப்படி வெளியில் இருந்துச்சு அப்படின்னா டிவிடி இன்புட் ஒர்க் ஆகும், உள்ளே அமுத்துனீங்கன்னா ப்ரோலாஜிக் ஒர்க் ஆகும். ப்ரோலாஜிக் அப்படிங்கிறது கட்போர்ட்லேருந்து வரக்கூடிய 6 சேனல் அவுட்டும் நம்ம இதுக்கு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ரோலாஜிக் போர்டிலருந்தே வரும், அதாவது ப்ரோலாஜிக் போர்டுன்னு கட்போர்டு இல்லாமல் ஒரே போர்டாக வரும், அதில் இருக்க 5.1 நம்ம இங்கே கொடுத்துக்கலாம் சரிங்களா. இந்த கட்போர்டு இல்லாட்டி ப்ரோலாஜிக் போர்டிலேருந்து வரக்கூடிய அவுட்புட் ஒரு இன்புட்டில் அதாவது ஒரு சைடில் நம்ம கொடுத்துக்குவோம். அதே மாதிரி 5.1 வரும் டிவிடியிலேருந்து வரக்கூடிய 5.1 நம்ம ஒரு இன்புட்டாக நம்ம கொடுத்துக்கலாம். அவுட்புட்டு நம்ம ஒரு அவுட்புட் எடுத்துக்கலாம், டோட்டலாக 2 இன்புட் கொடுத்துக்கலாம், ஒரு அவுட்புட் எடுத்துக்கலாம். அப்போது வெளியில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரோலாஜிக் வேலை செய்யும், இல்லாட்டி டிவிடி, உள்ளே வந்துன்னா டிவிடி இல்லாட்டி ப்ரோலாஜிக், இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. நீங்கள் கனெக்ஷன் கொடுக்குறத பொறுத்து தான். இதில் இப்போ உள்ளே தள்ளி இருக்கிறதுனால இந்த 2 பின் வந்து ஒர்க் ஆகும், இது அவுட்புட் சரிங்களா. இந்த 2 பின் ஒர்க் ஆகும், அதே மாதிரி இந்த 2 பின் ஒர்க் ஆகும். இந்த அவுட் மூலமாக இந்த 2 இன்புட்டை நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 இன்புட் ஒர்க் ஆகும், இந்த அவுட் வழியாக எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம சுவிட்சை ரிலீஸ் பண்ணிட்டேன்னா இந்த 2 பின்னோட இன்புட் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் கிடைக்கும், அதே மாதிரி இந்த 2 பின்னோட இன்புட் அவுட்புட்டில் கிடைக்கும். இந்த ரெண்டுமே உங்களுக்கு கட் ஆயிரும், உள்ள தள்ளினா மட்டும்தான் இந்த செக்டார் ஒர்க் ஆகும். அதே மாதிரி இந்த 2 பின்னோட இன்புட் உங்களுக்கு அவுட்புட்டில் வரும் சரிங்களா. இப்படி தான் வந்து செலக்டர் சுவிட்ச் ஒர்க் ஆகும். நீங்கள் இப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பசர் சவுண்டு வரும். இப்போ வெளியில் இருக்கிறதுனால இந்த 2 கனெக்ஷன் இருக்கும், உங்களுக்கு பசர் சவுண்டு வரும். என்னோரதில் வராது, உங்களதில் வரும். இந்த 2 உங்களுக்கு பசர் சவுண்டு வரும், இந்த 2 கனெக்ஷனில் இருக்கும். அதே மாதிரி இந்த 2 கனெக்ஷனில் இருக்கும், இந்த 2 கனெக்ஷனில் இருக்கும், இந்த 2 கனெக்ஷனில் இருக்கும், இந்த 2 கனெக்ஷனில் இருக்கும் சரிங்களா. இப்போ உள்ளே தள்ளும் பொழுது இது இது கனெக்ஷனில் இருக்கும், இது இது கனெக்ஷனில் இருக்கும், இது இதுவும் இது இதுவும், அதே மாதிரி இதுவும் இதுவும். உங்களுக்கு பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும், வீடியோ பார்த்தா புரியாது. அதனால் நண்பர்களே, இப்போ வந்து இந்த செலக்டர் சுவிட்சை ஃப்ரண்ட் பேனல் மாட்டுறதுக்கு முன்னாடி கேபினெட்டில் இதை மாட்டணும். மாட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் பேனலை மாட்டிக்கலாம். இப்போ நம்ம பாட்டம் புஷையும் செலக்டர் சுவிட்சையும் நம்ம மாட்டியாச்சு. செலக்டர் சுவிட்சில் 5.1 செலக்டர் சுவிட்சு முதல்ல கொடுக்கணும், ரெண்டாவது எப்போ போல் ஆக்ஸ், மூணாவது யூஎஸ்பிக்கு. டோட்டலாக இந்த மாதிரி தான் நம்ம கரெக்டாக செட்டப் பண்ணணும். இப்போ நம்ம அடுத்தது ஃப்ரண்ட் பேனல் மாட்டிடுவோம். இப்போது செலக்டர் சுவிட்ச் மற்றும் ஃப்ரண்ட் பேனல் இந்த ரெண்டையும் மாட்டியாச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல். வால்யூம் கண்ட்ரோலரில் எப்போவுமே முதல் பின்னு இன்புட், ரெண்டாவது பின் அவுட்புட், மூணாவது பின் கிரவுண்ட். இப்போ நம்ம கிரவுண்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ரெண்டு சேனலுக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சேனலையும் நம்ம ஷார்ப் பண்ணியிருப்போம், கிரவுண்டு மட்டும். இது வந்து ஃப்ரண்ட் சேனல், ரியர் சேனல், அதற்கு அடுத்தபடியாக மாஸ்டர் கண்ட்ரோல். இந்த மூணுக்குமே கிரவுண்டு வந்து காமன் பண்ணிட்டோம். பேஸ் ட்ரிபிளுக்கு கிரவுண்டு காமன் பண்ணலை, அதே மாதிரி சப்பு ஃப்ரீக்வன்சி சப்பு வால்யூமுக்கு நம்ம கிரவுண்டு வந்து காமன் பண்ணலை, இந்த மாதிரி ஷார்ப் பண்ணலை. மூணாவது பின்னை ஜாயின் பண்ணலை, ரெண்டு சேனலுக்குரிய மூணாவது பின்னை ஜாயின் பண்ணலை. ஃப்ரண்ட் சேனலுக்கும் ரியர் சேனலுக்கும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மாஸ்டர் கண்ட்ரோலரை கிரவுண்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. இதை ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாப்பு போட்டு காமிக்கிறேன், ஃப்ரண்ட் பேனல் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். வால்யூம் கண்ட்ரோல் மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பின் வந்து தூக்கிட்டு இருக்கும், இதை வந்து கொஞ்சம் வளைச்சுட்டுக்கோங்க இந்த மாதிரி, இந்த மாதிரி வளைச்சுட்டுக்கோங்க. கட்டிங் பிளேயர் இருந்துச்சுன்னா கட்டிங் பிளேயர்லையும் நீங்கள் வளைச்சுடலாம். இந்த மாதிரி இப்படி வளைச்சி விட்டுட்டீங்கன்னா ஷார்ப் ஆகாது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹோல்டர் மாதிரி இருக்கும், அதை வந்து கட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல இருக்கும், இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால இல்லை. இந்த இடத்துல புதுசு வாங்கினீங்கன்னா ஒன்று இருக்கும், அதை உடச்சி விட்டுட்டு மாட்டுங்க. இப்போ மாட்டிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம வால்யூம் கண்ட்ரோல் மற்றும் நாப் கரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுவிட்சு, பவர் சுவிட்ச் வந்து கனெக்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி ஒன்று தெரியும், அதாவது இந்த கம்பி வந்து பல்புக்கு போகிறது. ரெண்டு சைடும் ரெண்டு ஒவ்வொரு கம்பி தெரியும், இங்கே ஒரு கம்பி,
இங்கே ஒரு கம்பி சின்னதாக தெரியும், நீங்கள் பார்த்தா தெரியும், சுவிட்சை பார்த்தா மட்டும்தான் தெரியும். அப்போ வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம், இந்த இடத்துல நம்ம இன்புட் கொடுக்கணும். 230 வோல்ட் நம்ம இந்த இடத்துல இன்புட் கொடுக்க போகிறோம். இங்கே பேஸ் இங்கே நியூட்ரல் கொடுக்கலாம், இல்லாட்டி இங்கே நியூட்ரல் இங்கே பேஸ் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். கீழே வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு அவுட்புட் எடுத்துக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மருக்கு நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம பவர் சப்ளை எடுத்துக்கலாம். 0 to 230 வோல்ட் வந்து இந்த இடத்துலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நம்ம கரெக்டாக சுவிட்சை ஆன் பண்ணும் பொழுது லைட் எரியும், அதே மாதிரி பவர் சப்ளையும் ஆன் ஆகும். அதனால் இப்போ இதையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டாகிள் சுவிட்ச் இதை வந்து நம்ம லைட் இருக்கிற இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடு ஆஃப் த கேபினட்டும் முடித்தாச்சு. அடுத்ததாக பவர் சப்ளைக்கு வரணும். கேபினட்டில் 2 டிரான்ஸ்ஃபார்மரையும் பொருத்தணும். டிரான்ஸ்ஃபார்மரை பொருத்துறதுக்கு முன்னாடி மெயின்ஸ் கார்டு ஒயரை நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த இடத்துல மெயின்ஸ் கார்டு புஸ் இருக்கும், இது வழியாக நம்ம ஒயர் எடுத்துகிட்டு வரோம். இந்த ஒயரை இது வழியாக எடுத்துகிட்டு வந்து சுவிட்சுக்கு கொடுக்குறோம். மேலே இன்புட் கொடுத்து கீழே அவுட்புட் எடுக்கிறோம். இந்த எடுத்த அவுட்புட்டை ஃபியூஸ் வரை கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம மெயின்ஸ் கார்டு ஒயரை புசு வழியாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம சால்டரிங் பண்ணணும். இப்போ நான் சால்டரிங் வைக்கிற முறை தான் இந்த ஆம்பிளிஃபையர் முழுக்க பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் நீங்கள் சால்டரிங் வைக்கணும். பாருங்கள், லைட்டாக இந்தளவுக்கு தான் வந்து நம்ம கம்பியை கட் பண்ணணும். இதற்கு அதிகப்படியாக போகக்கூடாது. ஒயரை இந்த மாதிரி ஒயர் கட்டர் மூலமாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக பேஸ்ட்டில் ஒரு டைம் டிப் பண்ணணும். டிப் பண்ணிவிட்டு லைட்டாக டச் பண்ணி ரெண்டுக்கும் வச்சுருங்க, ஒட்டிக்கும். இந்த மெத்தடில் தான் நீங்கள் பண்ணணும். இதுக்கு அதிகப்படியாக சீவிடக்கூடாது. மேக்ஸிமம் 2 mm வரைக்கும் பண்ணலாம், இல்லாட்டி 1 mm. சிக்னல் ஒயருக்கெல்லாம் நீங்கள் 1 mm கட் பண்ணாலே போதும் ஒயர். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஒட்ட ஆரம்பிங்க. பேஸ் இல்லாட்டி நியூட்ரல் எது வேணாலும் நீங்கள் லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். இப்போ நம்ம மெயின்ஸ் கார்டு ஒயரை சுவிட்சில் கொடுத்து சுவிட்சிலேருந்து நம்ம அவுட்புட் எடுத்துட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரும் ப்ரௌன் கலரும் அவுட்புட்டு, மேலே ரெட்டும் பிளாக் கலரும் இன்புட். இந்த ப்ளூவும் ப்ரௌனும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃபியூஸுக்கு போகுது. ஃபியூஸை பொறுத்த அளவுக்கு ஏதோ ஒன்று மட்டும்தான் பயன்படுத்த முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் இல்லாட்டி நியூட்ரல். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நியூட்ரலை மட்டும் டைரெக்டாக எடுத்துகிட்டு பேஸை மட்டும் ஃபியூஸில் கனெக்ட் பண்ணி அவுட்புட் எடுத்திருக்கேன். இப்போ டோட்டலாக நம்மக்கிட்ட 230 வோல்ட் அவுட்புட் வர மாதிரி, ஃபியூஸ் வழியாக அவுட்புட் வர மாதிரி டிசைன் பண்ணியாச்சு. அதற்கு அடுத்தபடியாக நம்ம இன்சுலேஷன் பண்ணணும். இந்த சுவிட்சை சுற்றியும் இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிடுங்க. அதே மாதிரி ஃபியூஸையும் இன்சுலேஷன் போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம சுவிட்சுக்கும் ஃபியூஸுக்கும் இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டியாச்சு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். 2 டிரான்ஸ்ஃபார்மரையும் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்தளவுக்கு காப்பர் கம்பியை அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை நம்ம லைட்டாக சுரண்டி விட்டுக்கணும். இந்த மாதிரி கம்பியில் சுரண்டி விட்டுக்கோங்க. மேலே கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, அந்த கோட்டிங் எடுக்கிறதுக்காக நம்ம இந்த கம்பியை சுரண்டி விடணும். அப்போ தான் கண்டக்டிவிட்டி ஆகும். இதை நல்லா இந்த மாதிரி சுரண்டி விட்டுட்டு சால்டரிங் பேஸ்டில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு சால்டர் பண்ணி அதுக்கப்புறம் ஒட்ட வைங்க. கரெக்டாக ஒட்டும். நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா டைரெக்டாக ஒயரை எடுத்திருக்கோம். ஒரு சில பேர் ஃபியூஸ்லேருந்து ஒட்ட வைப்பாங்க. இந்த மாதிரி 1 lead ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மரை ஃபியூஸில் வந்து சால்டரிங் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி டைரெக்டாக ஒயரை எடுத்துட்டோம், அதனால் ஒயரில் முறுக்கி விட்டுட்டு நல்லா இன்சுலேஷன் போட்டுருங்க. இப்போ நம்ம 2 டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துறதுனால இந்த 2 பேஸ் நியூட்ரலையும் பேரலில் கொடுங்க. இந்த 2 ஒயரும் ஒரு இதுக்கும், அதே மாதிரி இந்த 2 ஒரு இதுக்கும் போட்டு பேரலல் பண்ணி கனெக்ஷன் கொடுத்து இன்சுலேஷன் போட்டுருங்க. இப்போ நான் இன்சுலேஷன் போட்டுட்டு காமிக்கிறேன்.
இப்போ நம்ம நீட்டாக டிரான்ஸ்ஃபார்மரை கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒயர் டேக் போடணும். ஒயர் டேக் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஒயர் டேக்லாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. அதற்கு அடுத்தபடியாக டிரான்ஸ்ஃபார்மரில் கரெக்டாக அவுட்புட் 24 வோல்ட் வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அதை இப்போ ஏசியில் போட்டு செக் பண்ணுவோம். சுவிட்ச் ஆனில் தான் இருக்குது. நம்ம மேலே மெயின்ஸ் கார்டு ப்ளக்கை ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு மல்டிமீட்டரில் வச்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மருக்கு 230 வோல்ட் இன்புட் கொடுத்தாச்சு. இப்போ அவுட்புட்டில் 24 வோல்ட் கரெக்டாக வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் லீடில் கரெக்டாக 24.1 வருது. செகண்ட் லீடில் அதே மாதிரி 23.9 வருது. அதனால் 24 வோல்ட் கரெக்டாக வருது. ஒரு பேஸில், அதாவது ஒரு லீடில் 24 மேலே அதிகமாக போய் இன்னொரு லீடில் 24 கீழே வந்துருந்துச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஹீட் ஆகும், டிரான்ஸ்ஃபார்மர் கூடிய விரைவில் ப்ராப்ளம் ஆகும். அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரை வாங்க வேண்டாம். அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்மரையும் செக் பண்ணி பார்த்துருவோம். இதுலேயும் கரெக்டாக 12 வோல்ட் வரணும். இதில் கரெக்டாக வரும், கரெக்டாக 12.9 வோல்ட் வருது. அதனால் நண்பர்களே, இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் கரெக்டாக வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஏசியை டிசியாக மாற்றுறோம். அதுக்காக டயோடு, மெட்டல் டயோடு பயன்படுத்துகிறோம். இந்த மெட்டல் டயோடு பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ப்ளஸ்ஸுக்கு ஆப்போசிட் மைனஸ், சரிங்களா? இது வந்து ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸுக்கு ஆப்போசிட் மைனஸ், சரிங்களா? நெகட்டிவ் வோல்ட் இங்கே வரும், இங்கே பாசிட்டிவ் வோல்ட். இங்கே வந்து ஏசி அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல ஏசி கொடுக்குறோம். ரெண்டு லீடு வருது, ஒரு லீடு இங்கேயும் இன்னொரு லீடு அதுக்கு ஆப்போசிட்டும், சரிங்களா? ஆப்போசிட் ஆப்போசிட் கொடுக்கணும். இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல மைனஸ் வரும். இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம ஏசி இன்புட் கொடுக்குறோம். இதை மாட்டிட்டு கெப்பாசிட்டரில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட சர்க்யூட் டயக்ராம் உங்களுக்கு காமிக்கிறேன், அதாவது பவர் சப்ளை எப்படி டயக்ராமில் போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம நீட்டாக டயோடு கெப்பாசிட்டர் போட்டு ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக இதை வந்து செக் பண்ணணும். கரெக்டாக ரெண்டுலேயும் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ், இந்த ரெண்டுலேயும் கரெக்டான அளவில் வோல்ட் வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அடுத்ததாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மல்டிமீட்டரை டிசி 200 திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த ரெண்டு ப்ரோபையும் வச்சு செக் பண்ணுங்கள் எத்தனை வோல்ட் வருது அப்படின்னு. 32.8, சரிங்களா? 32.7 வருது. அதே இங்கே நம்ம பார்க்கும் பொழுது 32.4, அப்போ கரெக்டாக 32 வோல்ட் வருது. அடுத்தபடியாக நம்ம இந்த ஃபேனுக்கான டிரான்ஸ்ஃபார்மருக்கும் கன்வெர்ட் பண்ணணும் ஏசியை டிசியாக. அதே மாதிரி யூஎஸ்பிக்கும் தனி ஒயர் இருக்குது. இந்த டியூயல் பவர் சப்ளையை டிசி சிங்கிள் பவர் சப்ளையை மாற்றணும். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் இந்த பல்பை வச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. ரெண்டு கெப்பாசிட்டிலையும் வோல்ட் இருக்கக்கூடாது நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் பொழுது. அதனால் இந்த பல்பை வச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு லோடை வச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு சிஎஃப்எல் பல்ப், எந்த ஒரு லோடு இருந்தாலும் வச்சு இந்த ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ரெண்டுக்கும் கெப்பாசிட்டியில் சார்ஜ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அதனால் நன்றி நண்பர்களே, நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.